சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி பட ஜுரம் தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான பேர்களை ஆட்டிவித்து வரும் நிலையில் தற்போது இந்த ஜுரம் தலைமை செயலகத்திலும் பரவியுள்ளது தெரிய வந்துள்ளது. தமிழக அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறையில் தலைமை தனி உதவியாளராக பணிபுரியும் வி பிரேம்குமார் என்பவர் சாம்பத்தில் அவருடைய துறையின் லெட்டர்பேடில் சென்னையில் உள்ள அபிராமி தியேட்டரின் மேனேஜருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் கபாலி திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சிக்கான 10 டிக்கெட்டுகள் கொடுத்து அனுப்பும்படி கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டு பச்சை மயில் கையெழுத்திட்டு தனது பெயருடைய சீலையும் வைத்துள்ளார். இந்த கடிதம் தற்போது சமூக இணையதளத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு ஊழியர் ஒருவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி டிக்கெட்டுகள் வாங்கலாமா என்பது குறித்து விமர்சனங்களும் எழுந்துள்ளது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.